அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக ஆண்களுக்கு நீர்த்த விந்து பலப்படுத்துவதற்கும் விரைப்புத்தன்மை அதிகரிப்பதற்கும் முருங்கை விதையை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். மீண்டும் அந்த நோயை மற்றொரு மூலிகையை கொண்டு எளிமையான முறையில் சரி செய்து கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம். இந்த அற்புதமான மருத்துவத்திற்காக நாம் இன்று எடுத்துக்கொள்ள போகின்ற எளிமையான பிசின் கருவேலம் பிசின். கருவேல மரம் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய ஒரு மரம். பற்களில் தோன்றக்கூடிய ஈறுகளில் இரத்தம் வடிதல் என்ற நோய் ஏற்படும். அந்த இரத்தம் வடிதல் நோயை ஆலம் குச்சியினாலும் வேலம் குச்சியினாலும் பல் துளக்கி வந்தால் படிப்படியாக பற்களில் இருக்கக்கூடிய கிருமி தொல்லைகள் நீங்கி பற்கள் இறுகிவிடும். இரத்தம் கசிதல் படிப்படியாக நின்றுவிடும். பல் கரை அத்தனையும் நீங்கும். நீர்த்த விந்துவை இறுகக்கட்டும். உயிரணுக்களின் எண்ணிக்கையை படிப்படியாக இது அதிகரிக்கும். வேல மரத்தினுடைய சாந்தை எடுத்து குழந்தைகளுக்கு திருஷ்டி பொட்டாக வைப்பார்கள். இதன் மூலம் குழந்தைகளுக்கு கண் தோஷ நிவர்த்திகள் விலகி தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். வேலன் மரத்தினுடைய அத்தனை பாகங்களும் மனித குலத்திற்கு இன்றியமையாத ஒரு மருத்துவ மரமாக இருப்பதால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிசினை எடுத்து நாம் வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பிசின் முருங்கை மரத்தின் பிசின். விந்து சூட்டின் தன்மையை படிப்படியாக குறைக்கும். உடல் உஷ்ணத்தை தணிக்கும். மலட்டு உயிரணுக்களை அதிகப்படுத்தும். தாது பலத்தை அதிகப்படுத்துவதோடு மேலும் விரைப்புத்தன்மையும் கூடுதலாக ஏற்படுத்தும் என்பதாலும் இது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தாக பயன்படுவதால் நாம் முருங்கை மரத்தின் பிசினையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மரப்பிசின் பாதாம் மரப்பிசின். பாதாம் மரத்தின் பிசின் மிக சிறந்த குளிர்ச்சியை ஏற்படுத்தும். உடலுக்கு அளவு கடந்த வெட்டைச்சூட்டை தணிக்கும். இது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்தாக செயல்படும். அதோடு மட்டும் அல்லாமல் இது இழந்த தாது பலத்தை மீட்டு தரும் என்பதால் பாதாம் மரத்தின் பிசினையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. நாட்டு பசுனை உடல் சூட்டை தணிக்கும். உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி தோல் சுருக்கம் வராமல் பாதுகாத்து இது ஒரு அற்புதமான மருந்தாக செயல்படுகின்றன. மேலும் குறிப்பிட்ட பொருட்களை நாட்டு பசுனையில் பொன்னிறமாக வறுத்து பயன்படுத்தினால் அந்த மருந்தின் வீரியத்தன்மை அதிகரிக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருளை மருந்தாக மாற்றப் போகின்றோம். கருவேலம் பிசின் 20 கிராம், முருங்கை மரத்தின் பிசின் 20 கிராம், பாதாம் மரத்தின் பிசின் 20 கிராம், நாட்டு பசுனை தேவையான அளவிற்கு. இவற்றில் கருவேலம் பிசினை மட்டும் நாட்டு பசுனையில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக வானலில் அரை முதல் ஒரு தேக்கரண்டி நாட்டு பசுனையை சேர்க்கலாம். நன்றாக காய்ந்துவிட்ட நாட்டு பசுனையில் கருவேலம் பிசினை சேர்க்கலாம். பொன்னிறமாக வறுத்துவிட்ட கருவேலம் பிசினை எடுத்து கல்வத்தில் சேர்க்கலாம். இத்துடன் முருங்கை மரத்தின் பிசின், பாதாம் மர பிசின் அனைத்தையும் இடித்து தூளாக்கலாம். அதி அற்புதமான முறையில் கல்வத்தில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக இடித்து தூளாக்கிவிட்டோம். இவற்றை ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு இரவு வேளையில் மட்டும் நாள் ஒன்றிற்கு ஒரு முறை இரவு வேளையில் மட்டும் உணவிற்கு பின் அரை மணி நேரம் கழித்து கால் முதல்
அரை தேக்கரண்டி இந்த சூரணத்தை எடுத்து நாட்டு பசுநெய்யை விட்டு குடைத்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக ஆண்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் ஏற்படும். குறிப்பாக உயிருள்ள அணுக்கள் உற்பத்தியாகும், விரைப்புத்தன்மை அதிகரிக்கும், மலட்டு உயிரணுக்கள் நீங்கிவிடும், திடகாத்திரமான உடலை ஏற்படுத்தும், நீர்த்த விந்துவை இறுக கட்டும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.